வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியின் அவசர ஆலோசனை அப்படிங்கிறது முதல் செய்தி. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூட மிக முக்கியமான ஆலோசனை வந்து நடத்த போறாரு. ஒமிக்ரான் அப்படிங்கிற புதிய கொரோனா வைரஸ் வகை இருக்குல்ல, அது இந்தியாவில் 200 வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கிறது, அது தொடர்பாக அந்த ஆலோசனை நடக்க போகுது அப்படின்னு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, பெரும் சோகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறது இரண்டாவது தகவல். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உதவியாளராக பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த சண்முகநாதன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக, உடல்நலக்குறைவு காரணமாக வந்து இறந்து போயிருக்காங்க. அதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து கேன்சல் பண்ணி அவருடைய அந்த திருவுடலை வந்து நேரடியாக போய் வந்து பார்த்து இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து இரண்டாவது தகவல். மூணாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தர்மபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 7 பேருடைய விடுதலை, அதன் பிறகு 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து இன்னும் விடுவிக்கல, அதன் காரணமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹிம்லர் அப்படிங்கிறவர் வந்து பேசினாரு. சோ பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து ஒருமையில வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் ஸ்டேஜில் வந்து ஏறி வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அப்ப அங்கிருந்த மைக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மைக் எல்லாம் தூக்கி வந்து வீசி எரிஞ்சாங்க. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. காவல்துறையினர் வந்து அதை தடுத்து ரெண்டு பேரை வந்து விலக்கி விட்டாங்க. இது வந்து மூணாவது தகவல். நாலாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. என்ன வீடியோ, சரவணன் அப்படிங்கிற ஒரு பாடகர் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்து பாடியிருக்காரு, கானா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டில் வந்து சர்ச்சைக்குரிய மோசமான வரிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பால்வாடி படிக்கும் போது வாங்கி கொடுத்தேன் பூந்திய, 8வது பாஸ் ஆகிட்டு எடுக்க வச்சேன் வாந்திய அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள் வந்து இருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகி போக, பாஜக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. சோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு கமிஷனர் அலுவலகத்துல வந்து இப்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப இந்த டாபிக் வந்து தமிழகத்துல மிக ஒரு பரபரப்பான டாபிக்கா வந்து பேசப்படுது. ஐந்தாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரையில தனியார் வணிக வளாகம் வந்து இடிஞ்சு விழுந்ததுல தலைமை காவலர் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் வந்து இப்ப வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அந்த தனியார் வணிக வளாகம் இருக்கு பாத்தீங்களா, அது கட்டப்பட்டு 100 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சான். இது வந்து ஒழுங்கா பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் 2020 நவம்பர் மாசத்திலேயே மதுரை மாநகராட்சி அதை இடிக்க சொல்லி இப்ப வந்து கடிதம் வந்து எழுதியிருந்தாங்க. போன வருஷம் 1 வருஷத்துக்கு மேல வந்து அந்த ஓனர் வந்து இன்னும் அந்த கடிதத்தை வந்து இடிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா வந்து பேசப்படுது. இப்ப காவல்துறையினர் அந்த வணிக வளாகத்துடைய அந்த ஓனர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் மேல வந்து வழக்கு பதிவு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த தகவல் என்ன, ராஜேந்திர பாலாஜி அவர்களை வந்து கைது செய்யறதுக்காக பண மோசடி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு வழக்கு பதிவு வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மனு வந்து போட்டிருந்தாரு. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த முன்ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மனு வந்து போட்டிருக்காரு. இப்ப திடீர்னு அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசரமாக என்னுடைய இந்த முன்ஜாமீன் மனுவை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக இன்னொரு புதிய மனுவையும் வந்து போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் தனிப்படைகள், 6 தனிப்படைகள் அமைச்சு அவரை பெங்களூர், கோயம்புத்தூர் போன்ற பல இடங்கள்ல வந்து இப்ப வந்து தேடி இருக்காங்க தனிப்படையினர் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். அடுத்து ஒரு ஹாப்பியான செய்தி என்ன அப்படின்னா, பிரளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை நம்மளுடைய டிஆர்டிஓ இன்னைக்கு வேற லெவல்ல வந்து சோதனை பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த பிரளே ஏவுகணையுடைய அந்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 500 to 1000 கிலோ வந்து அணு ஆயுதத்தை வந்து ஏத்திட்டு போய் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, அதாவது தரையில் இருக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த பிரளே ஏவுகணைக்கு இருக்கு. அந்த பிரளே ஏவுகணையை தான் அப்துல் கலாம் தீவு இருக்கு பாத்தீங்களா, ஒடிசால இருக்கு,
சோ அந்த இடத்துல வந்து வெற்றிகரமாக சோதனை வந்து நடத்திருக்காங்க டிஆர்டிஓ, நம்மளுடைய டிஆர்டிஓக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. அது தமிழகத்துல ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா வந்து பேசப்படுது. யாரு வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துடைய தயாரிப்பாளர் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரர், அவருடைய பேர் வந்து சேவியர் பிரிட்டோ அவர்கள், அவருடைய வீட்டுல வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன காரணம், சமீப காலமாக கடந்த ஒரு வாரமாக செல்போன் நிறுவனம், செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து போய்கிருக்கு. சேவியர் பிரிட்டோ அவர்களுடைய நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த செல்போன்ஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்காரு போல. அதன் காரணமாக அவருடைய நிறுவனம் மற்றும் அவருடைய வீடுகள்ல இப்ப வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்த தகவல். கடைசி தகவல் என்ன அப்படின்னா, மியான்மர் அப்படிங்கிற ஒரு நாட்டுல பகந்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்க பச்சை மாணிக்கங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துல நிறைய பேர் வந்து வேலை வந்து பார்த்திருக்காங்க. திடீர்னு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுல 70 பேருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு வந்து சில செய்திகள் வந்து வெளிவருது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 70 பேர் கிடையாது, 150-200 பேர் கிட்ட வந்து காணோம் அப்படின்னு சில பேர் ஒரு அதிர்ச்சியான தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.